பஞ்சபூதா சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூடான கூடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோகஞான சித்திர ஓம் சாஜகுரு சர்ணா ஓம் நம நாராயணா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். இப்போ நீங்கள் வந்து கருங்காலி மாலை கையில் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இதே மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே கருங்காலி மாலை அணியலாமா, வீட்டில் பயன்படுத்தலாமா, இதோட பயன்களை வந்து பொதுமக்களுக்காக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல கேள்விம்மா. அதாவது இறைவன் வந்து நேரடியாக பதில் சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு. அதாவது இந்த கலியுகாலத்தில் வந்து இறைவன் நேரில் வர முடியாது, மக்களாலேயே எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையான விஷயம்னா இந்த கலியுகாலத்தில் இறைவனையே நேரடியாக பார்க்க முடியும், ஆன்மாக்களையும் நேரடியாக பார்க்க முடியும், தனக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் தனக்கு வரக்கூடிய அருமை பெருமைகளையும் தானே உணரவும் முடியும். எல்லா தெய்வீக சக்தி மனிதனுக்குள்ளே இருக்குது. அந்த மனிதர்களை இயக்கி செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்காக தான் இப்போ பாருங்கள், இப்போ பாலம் கட்டுவாங்க. பாலம் கட்டும்போது உங்களுக்கு நிறையா தெரியும், இந்த வழிபோக்குள்ளே நிறைய மரங்கள் இருக்கும், ஆலமரம் அரச மரம் அதெல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா, சொல்லுங்கள். நிழலுக்காக மக்கள் வந்து இழப்பாறணும் அப்படிங்கிறது. அதுக்காக இல்லைம்மா. ஏன் அதுக்காக, அதுக்காகவும் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் முக்கியமானது எதுக்காக அப்படின்னா, இந்த வண்டிகள் வந்து கனமானதும் நிறைய லோடுகள் அதிகமானதும் இந்த ரோட்டில் வந்து போயிட்டுருக்கும். போக போக வந்து அது தாங்கக்கூடிய தன்மை இல்லாமல் அது சைடுகளாக உடஞ்சி கீழே விழுகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் அப்படி அப்படின்னா, இந்த வேர்களுடைய இணைப்புகள் வந்து பின்னி சேர்ந்துக்கிட்டால் எந்த மாதிரியுடைய வண்டிகள் போனாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த ரோடுகள் பழுது அடையாமல் இருக்கும். அதனால தான் வந்து இப்போ ஸ்ரீலங்காலாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து பிறக்கணும், மரங்களுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு இல்லையா. மனிதர் சொல்வா, இந்த நாட்டில் நம்ம பிறந்தால் நமக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் நம்ம அப்படின்னு. அதுலேயே நம்ம பாக்கியம் செஞ்சவங்க தமிழ்நாட்டில் நம்ம பிறந்தது. அதே மாதிரி மனித நேயத்துக்கே எங்கே பிறக்கணும் இருக்கும்போது, அதே மாதிரி தாவர இனங்களுக்கு எங்கே பிறக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் பிறக்கணும். அங்கே ஒரு சின்ன செடியை கூட வந்து கொல்ல மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அதை ஏதாவது வெட்டினாலோ வச்சாலோ உடனே ஃபைன் போடுவாங்க. அப்படி ஒவ்வொரு மரங்களுக்கும் பக்குவங்களும் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டு அதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடம் அது. அதிகமாக நான் பார்த்துட்டு வந்தது ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஏன் இந்த மரங்கள்லன்னா, சின்ன செடியிலேருந்து இப்போ வந்து கீரை வகையிலேருந்து செடிகள்லேருந்து நுண்ணு எத்தனை வகை வகையாக இருக்கோ காசு, அத்தனை வகைகளும் மருந்து சார்ந்தப்பட்டது, மருத்துவ குண சார்ந்தப்பட்டது, நோயில் எதிர்ப்பு சக்தி உள்ளது. ஆனால் நம்ம அதை பூரா வெட்டி வெட்டி மரங்களை வெட்டி வெட்டி அதுகளுடைய நன்றிக்கடனை எப்படி தீக்குறோம், அதுகளை வெட்டி அதை கொலை பண்ணி அதுக்கு மேலே போய் சிம்மாசனம் போட்டு உட்காந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். எவ்வளோ பெரிய இடங்கள்லாம் இருக்குது நம்ம நாட்டில், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆசபாசங்களுக்கு அதை வந்து நம்ம பாலப்படுத்துகிறோம். அப்படிப்பட்டதில் இந்த கருங்காலியும் மகத்துவம், அதை மரங்களை எடுத்துகிட்டு போனால் சொல்லிகிட்டே போகலாம், எவ்வளோ வேணாலும் சொல்லிட்டு போகலாம், அதுக்கு ஈடு இணையே இல்லை சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த கருங்காலியில் வந்து ஆண் கருங்காலி பெண் கருங்காலி இருக்குது, அதே மாதிரி செங்கருங்காலி இருக்குது, கருங்கருங்காலி இருக்குது. அது நிறங்கள் எத்தனை வகைப்படுமோ அத்தனை வகையான கருங்காலிகள் இருக்குது. அதே மாதிரி தொட்டாச்சினிங்கன்னு சொல்லுவாங்க, சிகப்பு தொட்டாச்சினிங்க இருக்குது, வெள்ளை சொட்டாச்சினிங்க இருக்குது, மஞ்சள் சொட்டாச்சினிங்க இருக்குது, கருந்தொட்டாச்சினிங்க இருக்குது. இப்படி நிறைய விதமான மூலிகள் எல்லாமே இருக்குது. அதை வந்து நான் வந்து எப்படி உங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் வந்து இத்தனை வகையான கருங்காலியில் வந்து இந்த கருங்காலியை தான் வந்து வடநாட்டில் வந்து சனி பகவானுடைய பேடுன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து அதில் இருக்கக்கூடிய இடம் சொல்லிட்டு அந்த கருங்காலிக்கு வந்து பூஜைகள்லாம் பண்ணி விளக்கேற்றி அந்த கருங்காலிக்கு இது பண்ணக்கூடியது வடநாட்டுகளெல்லாம் அந்த இது இருக்குது. நம்ம இடங்க நம்ம இங்கிலும் வந்து எல்லாம் செய்யணுங்கிறக்காக நம்ம இடத்துலையும் கருங்காலி மரம் வச்சுருக்கேன், இங்கிலும் வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக. அதில் இந்த பாருங்கள், இதில் வந்து கட்டையிலையும் செய்கிறாங்க, ஆனால் ஒரிஜினல் கருங்காலி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த ஒரிஜினல் கருங்காலியில் இந்த கருங்காலியை எடுத்துகிட்டு நம்ம போகிறோம், காட்டுக்கு போகிறோம்,
அதே மாதிரி ஒரு பயம் அச்சுறுத்தமான இடத்துக்கு போகிறோம், ஒரு அச்சுறுத்தல் ஆகக்கூடிய ஒரு ஒரு மேனேஜரை போய் பார்க்க போகிறோம், ஒரு கலெக்டரை போய் பார்க்க போகிறோம், போலீஸ் ஆஃபீஸரை போய் பார்க்க போகிறோம், ஒரு அதிகாரியை போய் பார்க்க போகிறோம், இல்லையா அண்ணனை தம்பி மீட் பண்ண வராங்க, அண்ணன் பயமுறுத்தக்கூடியவரா மாமாவை போய் பார்க்க போகிறோம். சில குடும்பங்கள்லாம் இன்னும் வந்து அந்த கலாச்சாரம் இருக்குது, மாமாவுக்கு பயந்து, அண்ணனுக்கு பயந்து, அம்மாவுக்கு பயந்து, அப்பாவுக்கு பயந்து, இன்னும் வந்து அந்த கலாச்சாரம் உடையாமல் அந்த இதெல்லாம் இருக்குது. அப்படி அந்த பய உணர்வோடு நாடும்போதோ நமக்கு ஒரு பய அச்சுறுத்தல் ஏற்படும் போதும், நம்ம தூக்கத்தில் பல சப்பனங்கள் வந்து நம்மளுக்கு இது பண்ணும் போதும், தீய சக்திகள் வந்து நம்மளை ஆட்கொள்ளும் போதும், ஒருத்தவங்க செய்வேனை செய்யும் போது அது நம்மக்கிட்ட வரும்போது, இந்த மொபைலை எப்படி ஆஃப் பண்ணி இருக்கும்போது எப்படி அந்த மெசேஜ் உள்ளே வராதோ, ஆன் பண்ணதும் மொபைல் வருதோ அந்த மெசேஜ் வருதோ, அதே மாதிரி நமக்கு தீய சக்தியை நம்மளை சுற்றி கவர் பண்ணிகிட்ருக்கும், அது வந்து உள்ளுக்கு வந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கருங்காலி மாலையை எடுத்து நம்ம கழுத்தில் அணிவிக்கலாம். அது அணிவிச்சுட்டு போகிறனாலே கையிலையும் போட்டுக்கிறலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த தீய சக்தியிலேருந்து தடைப்படும். செய்வனை பில்லி சூனியோ ஏவல், ஒருத்தவங்க சாவை ஓடுறாங்க, திட்டுறாங்க, பஸ்ஸில் ஒரு சின்ன சண்டை நடக்குது, அதாவது தடங்களோ இதுகளோ கிடைக்காததே கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது கருங்காலியில் எடுத்து போட்டுக்கரலாம். நம்ம மாதிரி கருங்காலியில் திரிசூலம் வாங்கிக்கிறலாம், கருங்காலியில் வேலு வாங்கிக்கிறலாம், கருங்காலியில் விளக்கு வாங்கிக்கிறலாம், கருங்காலியில் ஆசனம் உட்காந்து போட்டு அதில் நம்ம உட்காந்து தியான முறைகளை செய்யக்கூடாது வாங்கிக்கலாம். இப்படி இப்போ கருங்காலியில் பல விதங்கள் பல ரதங்கள் இருக்குது, ஆனால் அது வந்து ஒரிஜினலாக அப்படிங்கிறது தான் மெயின். ஒரிஜினலாக நீங்கள் வாங்கி பண்ணி போட்டுக்கிட்டால் அது ரொம்ப அற்புதத்தை தரும். ஸ்ரீலட்சுமி அறிவு நமஷா. ஜெய் போலினா தாரார மகாது. மறக்காமல் சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்.